फ्रेंड्स एंजल्स किड्स प्ले स्कूल ट्रेस कैनलेंद क्या कुकुंबर पचड़ी ना से कुछ सापड़पो कुकुंबर कुछ ना मुटल विधकाल कुछ मुटल इवा सापेस्ट कमिया ना कुक पड़े एपी कुक पड़ेल अवकल पार्कल தேங்காய் துருவல் பூண்டு சிறிதளவு தேங்காய் பச்சை மிளகாய் உங்கள் காரத்திற்கு ஏற்றபடி ஜீரகம் தயிர் தாளிக்கை கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் ரொம்ப நல்லது, உடம்பில் நல்ல கொலஸ்ட்ரால் தான் ஃபார்ம் ஆகும், குட் கொலஸ்ட்ரால் வயிற்று எரிச்சல் எல்லாம் போயிடும். அது எண்ணெய், நம்ம உடம்பில் எண்ணெய் சத்து எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். தேங்காய் சாப்பிடும்போது பச்சை மிளகாய் காரத்துக்கு யூஸ் பண்ணுறோம், பூண்டு கேஸ்ட்ரிக் ஏதாவது இருந்தாலும் போயிருக்கோம், ஜீரகம் ஜீரண சக்தி ஆகும். தயிர் நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை என்ன செய்ய மெயின்டைன் பண்ணும். இந்த குக்கும்போது ரொம்ப நிறைய நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்குது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்குது. இது சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின் கொஞ்சம் பளபளாக இருக்கும். நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், வெயில் காலத்தில் அடிக்கடி சாப்பிடலாம். இதில் வாட்டர் கண்டென்ட் நிறையவே இருக்கனால வெயில் காலத்து தண்ணி நிறைய குடிக்கிறது பதிலாக இந்த வெள்ளரிக்காய் நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கிட்னியை அது நல்ல சேஃபாக பார்த்துக்கும் வச்சுக்கும். அப்புறம் வயிற்றில் இருக்கக்கூடிய எரிச்சல் இதெல்லாம் நீங்கும். நம்ம பாடி உஷ்ணநிலையே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். அதே கண்ணுக்கு நல்லது, ஹார்ட்டு இந்த கொலஸ்ட்ராலை கரிய வைக்கக்கூடியது. இது எல்லா விதத்திலும் இதில் நிறைய நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்குது. அதனால் நம்ம விளையறிக்கா நம்ம சாப்பிடலாம். இதை எப்படி நம்ம பண்ணலாம் என்ன நமக்கு பார்க்கலாம். இது என்ன செய்யணும், இந்த தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் பூண்டு ஒன்றா சேர்த்து வெளிதாக அரைத்து எடுத்து இந்த குக்கும்பரை ஸ்மால் ஸ்மால் பீஸாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வேக வைத்து எடுத்து வேக வைத்து இந்த விழுதும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணி மறுபடி தயிர் ஊற்றி தேங்காய் எண்ணெயுடன் தாளித்து எடுத்தால் நமக்கு ஒரு சுவையான பச்சடி கிடைக்கும். வெள்ளரிக்காய் குக்கும்பர் பச்சடி பார்க்கலாம். நான் இது தனித்தனியாக கட் பண்ணி குக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். பாருங்கள் குக்கும்பர் கட் பண்ண அப்படி இருக்குது. இந்த சீடையெல்லாம் எடுத்துட்டு இந்த ஸ்கின்னையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தோலையும் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த சீடு நமக்கு காய வச்சு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடி பிளான்ட் நம்ம க்ரோ பண்ணிக்கலாம், வளர்க்க இந்த சீடு யூஸ் ஆகும். அதனால தான் இந்த குக்கும்பரம் நான் லேட்டாக செடியிலேருந்து எடுத்தேன். பாருங்கள் குக்கும்பர் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இருக்கேன் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கலாம். நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு பச்சடி நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு ஜீரகம் கொஞ்சம் தேவைக்கு உப்பும் போட்டு நான் வேக அரைச்சி வச்சுருக்கேன். உள்ளது இதை வேக வைக்கலாம். பாருங்கள் அவ்வளோ தான் வெந்துட்டுருக்கு. கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். சூடாக இருக்கும்போதே நம்ம தயிரை வச்சேன். இப்போ எல்லாம் குளிர் சீசன் ஆனதுனால கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஹீட் ஆனால் நல்லாயிருக்கும். உடம்பு ஸ்டவ்ல இருக்கும்போதே நான் பண்ணியிருக்கேன். இப்போ செடி ரெடி. நம்ம அரைச்ச உளுந்து தயிர் வெள்ளரிக்காய் குக்கும்பரம் குக்கும்பர் போட்டு பச்சடி பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு. காஞ்ச மிளகாய் போட்டு கறிவேப்பிலை போட்டு கொஞ்சம் உளுந்து போட்டு தாளித்து நம்ம எடுத்தேன்னா ரொம்ப மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சோறுக்கு மற்ற குழம்போடு சேர்த்து தொட்டு நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.